அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்? என் பேர் கண்ணகி. இந்த வீடியோல தமிழ்நாடு கேரளா எல்லையில புலி சிறுத்தை யானை நடமாடுற காட்டுக்குள்ள 4300 அடி மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மலையேறி மதுரை எரிச்ச கற்புக்கரசி கண்ணகிய பார்க்க போறோம். வழி நெடுக ஒரே யானசாணிதான். 27 சிறுத்தை என்னமோ இருக்கு கவுனி சொல்லியிருந்தாங்க. யானை காட்டு மாடு இங்க பாருங்க, சுத்தி தள்ளி இருக்கு பாருங்க, அவங்களுக்கு சகதியை தேய்ச்சிருக்கு பாருங்க. கண்ணகி கோயிலை வந்து சேர்றதுக்கு மொத்தம் 3 மலைப்பாதை இருக்குது. ஒன்று வந்து இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க பாதை, கூடவுள்ளூர் பழியங்குடியிலேருந்து 3 மலை ஏறி நம்ம கண்ணகி கோயிலை வந்து சேர்ந்துடலாம். 2வது பாதை கூடவுள்ளூர்லேருந்து ரொம்ப ஆபத்தான செங்குத்தான மலைப்பாதை, அந்த பாதையில் ஆண்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. 3வது பாதை குமிழிலேருந்து மலையேறி போகணும், நடக்க முடியாதவங்க ஜீப்லேயும் போகலாம் இல்லை நடந்தும் போகலாம். அது 18 கிலோமீட்டர் மலைப்பாதை, ரொம்ப செங்குத்தாக இல்லாமல் ஜீப்பு போகிற பாதையிலேயே ஈஸியாக மலையேறிடலாம். நாங்கள் மலை இறங்கும் போது இந்த ஜீப்பு பாதையில் தான் போனோம். இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் கம்பம் வந்து ஆகணும். நாங்கள் அப்படித்தான் ராமநாதத்துலேருந்து மதுரை வந்து, மதுரையிலேருந்து ஆரப்பாளையம் வந்து, அங்கேருந்து கம்பம் வந்து சேர்ந்தோம். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம கம்பத்தில் நிற்கிறோம். இங்கேருந்து நம்ம கூடலூர் போகணும். ஸ்பெஷல் பஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஸ்டிக்கர் ஒட்டி வரும் மங்களதேவி கண்ணகி கோவில் அப்படின்னு, அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. இங்கே வாங்க, கூட்டத்தை கட்டி ஏறுது வருங்க. இந்த பஸ்ஸு வந்து லோக்கல் பஸ்ஸு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பஸ்ஸு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எதில் வேணாலும் போய்க்கலாம். அந்த பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சு பாருங்க. பின்னாடி அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஒரு 2-3 பஸ்ஸெலாம் வந்துச்சு, ஆனால் வந்து நாங்கள் குமிழிபுரம் சொல்லிட்டு ஆளை ஏற்றிட்டு போயிடுச்சு. நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கம்பம் பஸ் ஸ்டாண்டில். 5:30 பஸ்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், போஸ்டர் இருக்கு பாருங்க. மங்களதேவி கண்ணகி கோவில் சித்திரை முழு நிலவு விழா செவ்வாய்க்கிழமை. நீங்கள் வந்து அடுத்த வருஷம் நம்ம கண்ணகி கோவிலுக்கு வரீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பழியங்குடியில் வந்து டாய்லெட் வசதியெலாம் இருக்கா இல்லையான்னு தெரியலை. ஒருவேளை நீங்கள் வந்தீங்கன்னா கம்பம் வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கம்பத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருக்குது, இங்கே பாருங்க, யூஸ் பண்ணிக்கிறலாம். பழியங்குடியில் இருக்கா இல்லையான்னு தெரில, போய் தான் பார்க்கணும். இந்த பாருங்க பழியங்குடியிலே போட்டு வருது பாருங்கள், சிறப்பு பேருந்து வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து இந்த பஸ்ஸு கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்குது, இதில் ஏறி போகிறோம். நண்பர்களே, பஸ்ஸில் வந்தோம்ல, பஸ்ஸில் வந்து இந்த இடத்துல இறக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் பார்க்கிங்லாம் இருக்குது, பெரிய பெரிய வண்டிகள்லாம் மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த வழியில் தான் போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கோம். கூடலூர் அந்த இடத்துல இறங்கி இப்போ பழியங்குடி அந்த கிராமத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பழியங்குடி போயிட்டு அங்கே வந்து அடிவாரத்துலேயே ஒரு கண்ணகி கோவில் இருக்குது. அந்த கண்ணகி கோவிலில் தான் வந்து அந்த அன்னதானம் அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம போய்கிட்டு இருக்கோம். 5:30 ஆகுது, இன்னும் விடியலை, இருட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். அந்த பஸ்ஸு இறங்கினோம்ல அந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு வந்து பார்க்கிங்லாம் இருக்குது. நீங்கள் வேனு காரு பைக்கில் வந்தீங்கன்னா அங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். ஐயா, அந்த ரோடு மேலே வர இருக்கா? இவ்வளோதானா ஒத்தடி பாதை? ரோடு ஆனால் மேலே வர இல்லை, மலைப்பாதை தான். ஒத்தடி பாதை நடுற. இது பழியங்குடி. நாங்கள் பழியங்குடி 100-200 வீடு இருக்குமா? அவ்வளோ இருக்காது. ஆ, 50 வீடா? கீழே ஒரு கண்ணகி கோயில் இருக்குல்லங்கய்யா, கீழே ஒரு கண்ணகி கோயில். சரி சரி பாருங்கள். இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. இங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து ஐயா, இது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்யா? 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டரா? சரி, 6.5 கிலோமீட்டர். சரி, வெள்ளையங்கிரி சதுரகிரி அந்த மாதிரி இருக்குமா? அப்ப நாங்க அது ஏறிட்டு வந்துட்டோம். அப்ப எங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
இது எப்படின்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் இருப்பாங்களா இல்லை கேரளா போலீஸ் ரெண்டு பேருமே இருப்பாங்க? கேரளா பார்டருக்குள்ள போயிட்டு நம்ம எல்லைக்கு வருவோம். ஓ, ரெண்டு பேத்துக்கு இந்த அடிதடின்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா? ரெண்டு பேரும் பிரச்சனை நடக்குது எல்லை பிரச்சனை இல்ல அதுல நம்ம அந்த எல்லைக்கு போகும்போது அந்த போலீஸ் இருப்பாங்க, நம்ம அப்படி சுத்தி கரெக்டாக போய் நம்ம எல்லைக்கு வரும்போது நம்ம போலீஸ் இருப்பாங்க. சரி சரி சரி, ரெண்டு பேரும் நல்லா விட்டு அதெல்லாம் அடிதடி இருக்கு. அந்த அம்மா உட்காந்துருக்கிறது நம்ம தமிழ்நாடு, தமிழ்நாடு தமிழ்நாடு நம்ம சுத்தி போற பாதை மட்டும் தான் அவங்களது. நம்ம பாதை இப்படி போடணும், நம்ம பாதை போடலாம், ஆனா அந்த கவர்மெண்ட் ஒத்துக்கல. அதான் அவங்க நல்ல சிறப்பாக பாதை தேக்கடியிலேருந்து போட்டிருக்காங்களே ரோடு மாதிரி போகலாம், நம்மளுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. செக் பண்ணி அனுப்புவாங்க, இங்கே செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கேரளா இந்த மலை ஏறணும்னு ஒரு பார்டர் கேரளா பார்டர் வரும், அங்கே அவங்க போலீஸை செக் பண்ணுவாங்க. ஓ, செக் போஸ்ட் வந்துருச்சு, இங்கே தமிழ்நாடு போலீஸ் செக் பண்ணுவாங்க. பாருங்க நண்பர்களே, இந்த மாதிரி அஞ்சு பேர் இருந்தால் அந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன், அஞ்சு லிட்டர் வாட்டர் கேன் கொடுக்குறாங்க. அஞ்சு பேர் சேர்ந்தா தான் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வாட்டர் கேன். இதை வச்சுட்டு தான் நம்ம மலை ஏறிட்டு இறங்கணும். நான் செக் பண்ணுறாங்க பாருங்க, பேக்கர்ஸ் போட்டு நீ பாருங்க, நம்மளோட வந்த சபரி பிளாஸ்டிக் கவர் கொண்டு வந்திருக்கேன், அதை தனியாக எடுத்து கீழே போடுறாங்க பாருங்க. பிளாஸ்டிக் கவர்லாம் அனுமதி இல்லை, பாலித்தீன் கவரு, அப்புறம் வந்து தீப்பெட்டி, புகையிலை பொருட்கள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. பாருங்கள், பாதையெல்லாம் ரொம்ப கரட முரடாக தான் இருக்குது, அதில் தான் போய்கிட்டு இருக்கோம். செக் பண்ணுறது வந்து ஒரு அஞ்சரை இருக்கும் மணி, ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு மணி வரை தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வனவிலங்குகளோட நடமாட்டம் இருக்கிறதுனால யாரையும் பெருசாக அலோவ் பண்ண மாட்டாங்க, அதோட முடிச்சுருவாங்க. இங்கே பாருங்கள் அம்புக்குறிய, இந்த இடத்துல பாருங்கள் அம்புக்குறி அப்படியே போட்டிருக்காங்க. அப்படியே பாருங்கள் மரத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம், நம்ம காட்டுக்குள்ளே என்ட்ரா ஆச்சு. ரெண்டு சைடும் பெரிய பள்ளம் வெட்டி வேலி போட்டிருக்காங்க, அநேகமாக வனவிலங்குகள் எதுவும் கிராஸ் பண்ணி வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி தான் பெரிய பள்ளம், அதுக்கப்புறம் வேலி. அந்த அம்புக்குரியவே நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஏழு கிலோமீட்டர் நம்ம வந்து மேலே ட்ரெக் பண்ணி போக போகிறோம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் நல்லா விடுஞ்சிடும், அதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். எந்த மலைண்ணா? அங்கே தான் போகிறோமா? தாண்டி போனோம், தாண்டி மலை. ஆமாம், அது ஒரு மலை, அதுக்கு ஒரு முந்நூறு மலை இருக்காதுண்ணா. ஒரு நாலு மலை ஏறி இறங்குவோமா? மூணு மலையா? மூணாவது மலை தான். ஆ சரி சரி, இப்படியே போனோம்னா நம்ம நம்ம லோயர் சொல்லுவாங்களே, லோயர் கேம்ப் பெனிஃபிக் மண்டபம். ஆமாம் ஆமாம், அதில் அப்படியே கிராஸ் ஆகி மேலே ஏறும். ஓ சரி, அந்த பைப்லாம். ஆமாம், அப்படியே மேலே ஏறணும்னா கொஞ்சம் டேப்லான பாதை வரும், அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் கேரளா பாதை வரும். ஓ சரி சரி, மைனா படத்தில் வந்து பாதை கட்டணும். ஆமாம், அந்த பாதை வரும் மைனா படத்தில். ஆமாம், அதுலேருந்து கொஞ்சம் செக் அங்கே செக் பண்ணுவாங்க. சரி சரி, அங்கே கேரளா பாடுறா அங்கே போலீஸ் நம்ம செக் பண்ணி இறங்கிடலாம். உங்களுக்கு தெரியுமில்ல, போன தடவை வந்துருப்பிய, போன தடவை கூட்ட அதிகமா இந்த தடவை தானா? நண்பர்களே, உங்களுக்கு அங்கே தெரியுதா அந்த மலை? அந்த மலையை ஏறி இன்னொரு மலை இருக்கா, அதையும் ஏறி இறங்கணுமா. பாருங்க சன்ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த பக்கத்து, மணி வந்து பாருங்க 5:51 ஆயிடுச்சு. அடிவாரத்தில் வந்து ஒரு 100 மீட்டர் ஏறி வந்திருப்போம், சூப்பராக இருக்குது. பாருங்கள் இந்த வழியில் தான் போகணும்.
போய்கிட்டே இருப்போம். ஐயா பாருங்கள், 70 வயசு, வேற லெவலில் வந்துக்கிட்டு இருக்காரு. மணி 6 ஆக இன்னும் 7 நிமிஷம் இருக்கு பாருங்கள். பல பல பலன்னு தெரியுது அவங்களுக்கு பின்னாடி சன்ரைஸு. நம்மளோட ரொம்ப வயசானவங்க, ரொம்ப பெண்களை பார்க்க முடியுது இந்த ட்ரக்கிங்கில். நீங்கள் காப்பு கட்டி வருவீங்களா கண்ணைக்கு? ஆமாம். ஒவ்வொரு மலையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக இருக்கும். 3 விதமாக இது ஃபுல்லாக வறட்சியாக இருக்கு. அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா முட்புதராக இருக்கும். முட்புதர். ஆமாம். அது அப்படியே மிடில் போயிட்டிங்கன்னா சோலை காடுகள் இருக்கும். அப்படியே மேலே போயிட்டிங்கன்னா புல்வெளி இருக்கும். புல்வெளி. ஆமாம். இது மூணுமே இங்கே பார்க்கலாம் நீங்கள். சரி சரி. இப்போ இது பூராமே முட்புதராக இருக்கா? இங்கே இருந்து நீங்கள் அந்த ரெண்டு மலையை தாண்டிட்டு அந்த வந்த பகுதி போயிட்டீங்கன்னா சோலை. சரி. அதாவது மலையை சரிவு இருக்கு பார்த்தீங்களா? அந்த சரிவு உள்ள பூராமே வந்து சோலை காடு இருந்தாங்க. சரி ப்ரோ. சரி. சவுண்டு கேட்குதா மக்களே? அந்த காட்டோட இன்னிசை இசை கச்சேரி கேட்குதா? அருமையாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்கிட்ட ஏறி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாமே இந்த பகுதி ஃபுல்லாமே பாருங்கள், காடுலாம் அப்படியே இலைகள்லாம் கொட்டி கட்டை மட்டும்தான் நிற்கிது. அதான் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த அடுக்கு வந்து ஃபுல்லாக முட்புதராக தான் இருக்கும். மதுரை எரிச்சுட்டு ஒரு குகை வழியாகவே வந்தாங்கன்றதே கதை. குகையிலேயே? ஆமாம். ஆனால் வரலாறுல வைகையில் வைகை ஆற்று இருக்குல்ல? ஆமாம். அது வழியாக தான் வந்தாங்க 15 கிலோமீட்ரு அப்படின்னு சொன்னாங்களே. அப்படின்னு ஒரு கதை இருக்குது. நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புகை குழந்தை சாமி இருக்கும். ஓ, நீங்கள் இப்போ பார்க்குறது சாமியே கிடையாது. ஆமாம், தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்களே. அதெல்லாம் கையி. நாங்கள் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போகிறப்ப ஒரு கையி ஒரு இது உருவம் மட்டும்தான் இருக்கும். உடனே சிதஞ்சல நிலையில தான் இருந்துச்சு. சரி சரி. அதுவே வந்து கொஞ்சம் உள்ளே போய் தான் பார்க்கணும். ஓ, இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சில மாதிரி ரெடி பண்ணி இப்போ ஒரு கோயிலை வச்சுருக்காங்க. அதான் மக்களே வந்து சந்தனம் பூசி. ஆமாம். அதில் வெள்ளி முகம் வச்சு. ஆமாம். கும்பிட்றதா சொல்கிறாங்க. ஆமாம். இலங்கை மன்னர் மேகவர்மன் சொல்லிட்டு ஒருத்தர் இலங்கையிலேருந்து சேரன் சென்று விட்டோம் இங்கே வந்து குடமுழுக்கு விழாவுக்கு அவரை கூப்பிட்டுருக்காரு. இந்த நிகழ்ச்சி பூராமே அங்கே கல்வெட்டாக இருக்குது. ஓ, நீங்கள் போனீங்கன்னா அந்த கல்வெட்டு கூட ஃபோட்டோ எடுத்து போகலாம். அதான் ரொம்ப நாட்டு மன்னர்களை வந்து கோவில் எழுப்பும் போது சேர மன்னன் செங்குட்டுவன் வந்து கூப்பிட்டு. ஆமாம். எல்லார் முன்னிலையிலையும் இங்கே வந்து அவங்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்காங்கன்ருக்கு. ஆமாம். இதுமாரி இலங்கையிலேருந்து மேகவர்மன் சொல்லிட்டு ஒரு மன்னன் வந்திருப்பார். கண்ணகியை பற்றி என்ன சொல்லணும்னா, அவங்க வந்து 3 நாட்டையும் சேர்ந்தவங்க தான். ஆமாம். நம்ம வந்து தனியாக அவங்களை சொல்ல முடியாது. சோழ நாட்டில் காவேரி பூமண்டலத்தில் ஒரு பெரிய பணக்காரருக்கு பிறந்திருக்காங்க. கோவனோட அப்பா பேர் மாசாத்துவன், கண்ணையோட அப்பா பேர் மாநாயக்கன் வரும். அது வந்து மாதேவியோடு ஏற்பட்ட அந்த ஒரு தகாத உறவில் வந்து பொருட்களை எல்லாத்தையும் விட்டுருவார். யார்? நம்ம கோவலன். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, பஞ்சமுளைக்கே பாண்டிய நாட்டுக்கு வருவாங்க. அப்போ கண்ணையை கால் சிலம்பு எடுத்து இதை வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த நேரத்தில் நம்ம பாண்டிய மன்னன் நெடுஞ்சிலியன் இருக்காங்க பாருங்கள், அவங்களோட மனைவியோட கால் சிலம்பு ஒன்று காணாமல் போயிடும். அது தூக்குனர் யாருன்னா அந்த நாட்டோட பொற்கொள்ளன். தப்பாக சொல்லிடுவான், அதோட இவர் தான் வச்சுருக்காரு திருடி அப்படின்னு. அதோட நம்ம கோவலனை கூட்டிகிட்டு வந்து கொன்றுவாங்க. இது தெரிஞ்ச நம்ம கண்ணகி வந்து அவரோட வந்து சண்டை போட்ட காட்சிலாம் அவைக்களத்தில் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்படியா தப்பான ஒரு தீர்ப்பு சொல்லிட்டோம்னு அந்த பாண்டிய மன்னனும் அவங்க மனைவியுமே ஒரே இடத்துலையே அட் அ டைம் வந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் கடும் கோபத்தில் ப்ரோ சொன்ன மாதிரி தன்னோட ஒரு மார்பகத்தை தூக்கி வீசி மதுரையை எரிச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கடும் கோபத்தோடைய நம்ம வைகை ஆற்று கரையிலேயே கிட்டத்தட்ட மேலே ஏறி வந்துடுறாங்க. இப்போ இருக்கிற அந்த கண்ணை கூட்டத்துக்கு ஆக்ரோஷமாக வந்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம இங்கே இருக்கிற அந்த குன்றக்குறவர்கள், இந்த பழையங்குடி மக்கள் வந்து பார்க்குறாங்க. பார்த்து நம்ம மன்னர் வந்து சேரன் செங்குட்டுவன் வனவளம் வரும்போது அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க, இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க, இவங்களை வந்து தேவர்களும் கோவலனும் மனம் முடித்து மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அந்த இடத்துலையே சேரன் செங்குட்டுவன் வந்து கண்ணகிக்கு கோவிலை கட்டுறாரு. இதுதான் வரலாறு. இதை வந்து நம்ம சீத்தலை சத்தனார் சொல்லி இளங்கோவடிகள் இயக்குறாரு. சீத்தலை சத்தனார் இதுக்கு அப்புறம் நம்ம மாதேவி பத்தம்ல அவங்களோட மகளை வச்சு மணிமேகலை அதை வச்சு ஒரு பெரிய காப்பியம் எழுதியிருப்பார். இதான் கதை. நம்ம அவங்கள தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். கண்ணகி வந்து தன்னோட ஒற்ற மார்பை வந்து கிள்ளி போட்டு தான் அந்த மதுரையவே எரிச்சாங்கன்னு நம்ம நண்பர் சொன்னது ஒரு புது விஷயமா இருந்துச்சு. அது இதுவரை நான் கேள்விப்படலை.
இவங்க யூடியூப் சேனல் நீ பாப்பில்ல கரெக்டா. உங்க பேர் என்ன? நிர்மல். உங்க சேனல் ஐமேக்ஸ். ஐமேக்ஸ் நீங்கெல்லாம் விரும்பி பாக்குற நைட் ஆச்சுன்னா டிவியில எனக்கு கனெக்ட் பண்ணி போட்டு விடுங்க. ரொம்ப அளவியல் வந்துருந்தீங்கல்ல. அளவர்கள் ஆமா ஒத்த கடை ஒரு ஐயாவை கூட்டிட்டு. ஆமா ஆமா இந்த வீடியோலாம் பொழுது அன்னைக்கு பார்ப்பாங்க. அப்படியா? அஜய் பாருங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்ம தீவிரமான சப்ஸ்கிரைபரா. வாங்க நம்ம கூட்டிட்டு அஜயை கூட்டிட்டு போவோம். அஜய் ரொம்ப முணங்கிட்டு வராப்புல. நம்ம வந்து அஜயை தேத்தி எப்படியே கூட்டிட்டு போவோம். அஜய்க்கெல்லாம் வேர்க்கவே இல்லை பாருங்களேன். எனக்கு பாருங்க வேர்த்து பனியெல்லாம் அணைஞ்சு போச்சு. அஜய் வந்து நம்ம வீடியோ அப்புறம் நம்ம நண்பர்கள்லாம் ட்ரக்கிங் பண்ணுறாங்கல்ல அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பாவை என்னையும் வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை கழுவி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவனு அண்ணனும் அக்கா நீங்கள்லாம் வேண்டிக்கிட்டு மஞ்சக்கல போட்டு வந்திருக்கீங்களா? ஓ சரி 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 ஓகே ஓகே. கூட்டத்தில் தொலைஞ்சிடும் சொல்லிட்டு ஒரே மாதிரி போட்டு வந்திருக்கீங்களா? எல்லாரும் வரலாம் அந்த மலைக்கு. வயசானவங்கலாம் ஏதாவது காமிச்சிருப்பேன். 70 வயசானவங்களாம் ஏறுறாங்க. அஜய்க்கு எத்தனை வயசு? அஜய்க்கு 7 வயசு. அப்போ 7 வயசுல வந்து 70 வயசு அது வரை ஏறுறாங்க. மணி வந்து 6:30 ஆயிடுச்சு. நல்லா விடுஞ்சிருச்சு. இப்படியே ஏறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்படியே போயிட்டு இப்படியே சுற்றி அந்த மலை தெரியுது பாருங்க, அதை தாண்டி போகணுமா. இங்கே பாருங்க மக்களே, சன்ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. வேறு லெவலில் இருக்குது. அது பெரிய மலைக்கு பின்னாடி ஆற மாதிரி இருக்குது, ஆனால் அது மேகம்தான். சூப்பராக இருக்குது. மணி வந்து கரெக்டாக 6:30. சூப்பராக இருக்குது. வேறு லெவல் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. வெள்ளையங்கிரி குச்சிவா பாருங்கள். அம்மா வந்து தனியாக தான் வருவாங்களாம். திருச்சியில் ஆள்குடியிலேருந்து வராங்க. 62 வயசாகுது. எப்போவுமே தனியாக தான் வருவாங்களாம். இந்த மாதிரிலாம் நம்மளால் முடியாது. வேறு லெவலில் வராங்க. அவங்க நம்ம வெள்ளையங்கிரி வீடியோ பார்த்துருக்காங்களாம். அதான் சொல்கிறாங்க வெள்ளையங்கிரியில் அந்த கொண்டு போன குச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அவங்க கொஞ்சம் உடஞ்ச குச்சியை தான் கொண்டு போகிறாங்க. நல்ல குச்சி இருந்தால் எடுத்து கொடுப்போம். இந்த இடத்துல பாருங்கள் யானை சாணி இங்கெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். மணி 6:30 ஆச்சு. அப்படியே ஏறிக்கிட்டே இருப்போம். இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போயிடணும். இங்கே போயிட்டு வெயில் வர்றக்குள்ளேயும் சட்டுன்னு இறங்கிடணும். அதான் இந்த ஏத்தத்துலேயே யானைகள் வந்து உலாவி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் அந்த இடத்துலையும் காமிச்சேன், இந்த இடத்துலையும் பாருங்கள். நம்ம ஏறுறது கஷ்டப்படுறோம் பாருங்கள். யானை வந்து 1000 கிலோ 1500 கிலோ வெயிட்டு வச்சுக்கிட்டு அறக்கு பறந்து வந்து பேண்டிருக்கு பாருங்க. அதான் நம்மளே வந்து இந்த ஒரு நாள் வர்றதுக்கு வீட்டில் அரும்பாடுபட்டு துவைச்சி கொடுத்து பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஆனால் அம்மாலாம் பாருங்கள், அம்மாலாம் பாருங்கள், 62 வயசா ஐயா வந்து அலோவ் பண்ணியிருக்காரு மலை ஏறுறதுக்கு. பெரிய விஷயம். 70 வயசு. நெடுக பார்க்க முடியுது. இங்க பாருங்க பேசிக்கிட்டே வரேன். யானசாணி அதனால சொல்றதெல்லாம் நம்ப கூடாது. ஒரு லேடி இனிமே வர்றதுக்கு பிறக்க மாட்டாங்க இனிமே. மக்களே அங்கே பாருங்க ஒரு டவர் வெளிச்சம்னா தெரியுது. அந்த இடத்துக்கு தான் போகணுமா. கரெக்டாக நான் கை காட்டுற இடத்துல அங்கே போகணும். இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும் அத்தாடி? அஜய் வந்து இப்போ நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறிட்டான். அண்ணா ஓடிடுவோமா? அட்டைப்பூச்சியா? அட்டைப்பூச்சி இங்கே இருக்காதுரா பாருங்க. அஜய் வந்து பாசம்மா அவங்களுக்கு வந்து முறுக்கு கொடுக்குறாப்புல. நம்ம எதுவும் வாங்கிட்டு வரல. தண்ணி கீழே கொடுத்தாங்க பாருங்க ஓசியை. அதை மட்டும் தான் தூக்கிட்டு வந்தோம். பாசக்கார பயலாக இருக்கான். அடுத்து வந்து அஜய் நம்மளுக்காண்டி வாழைப்பழம் கொடுத்துருக்கான். அஜய் வச்சு எல்லாத்தையும் அப்படியே ஏறி வேண்டியதான் மேலே. உனக்கு எதுவும் கிடையாது வாழைப்பழம்னா. அஜா வேற காட்டோட சவுண்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. அதான் பார்க்கிங்கு, பழியங்குடி பார்க்கிங். அதான் இருக்கு பாருங்க இந்த இடத்துல கார்லாம் நிற்கிதா. அங்கேருந்தான் ஏறி வந்திருக்கோம். சூரியன் பாருங்க கொஞ்சம் உச்சியில் வந்துருச்சு. மணி 7 ஆக போகுது. ஓடியா 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 போய்கிட்டே இருப்போம் அஜா. நம்ம தளரவே கூடாது. என்ன நம்ம வந்து ஒரு முறுக்காங்கல்லாம் இருக்கணும். ஒரு பெரிய பாறையாக இருக்கணும் நம்ம. ஓடு 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 இளைஞரியா அஜா. ஒச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
சதுரடியே போயிட்டேன். இதுவரை நான் எந்த மலையிலையும் கொய்யா மரம்லாம் பார்த்ததில்லை. வேறு பக்கத்துலேயே இது இளந்த இது கொய்யா கொய்யா பாருங்க, காய்ச்சிருக்கு பாருங்க. ஆனால் கூடு இருக்கேன் உடஞ்ச மாதிரி செத்துருமா செத்துருச்சு. கூடு மட்டும்தான் இருக்கு. இந்த மலையை ஏறிட்டு பாறை இருக்கு பாருங்க, அதை ஏறிட்டோம்னா மேலே உச்சி தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து புல்மேட்டு பாதையில் போயிருப்போம் சபரிமலைக்கு. அந்த மாதிரி ஒரே புல்மேடாக தான் இருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம நேர கோயில் நோக்கி ஓடிடுவோம். பாருங்க வழி நெடுக ஒரே ஞானசாணி தான். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாதையில் இவ்வளோ செங்குத்தான பாதையெல்லாம் யானை வந்திருக்கு பாருங்க. பாருங்க நம்ம அம்மா உட்காந்துருக்காங்க பாருங்க. ஒரு இடத்துல கூட நிற்கலை பாருங்க. இங்கே வந்து உட்காந்து மேட்டில் கூழாமா கூழ் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குடிங்க நீங்கள் குடிங்க. எல்லா மக்களுமே நம்மளுக்கு வந்து அம்மா மாதிரி அண்ணே மாதிரி தம்பி மாதிரி எல்லாருமே நம்மளுக்கு வந்து உதவி தான் பண்ணுறாங்க. அம்மா வந்து எங்கள் நாங்கள் கூட ஒரு நாலஞ்சு இடத்துல உட்காந்துதான் வந்தோம். உட்காரவே இல்லை நான் பார்த்தேன். இங்கே தான் வந்து உட்காந்துருக்காங்க. அதுவும் வந்து செங்குத்தான பகுதி முடிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. இன்னமே வந்து பாருங்கள் ஒரே வந்து சமதளப்பாதை தான் அப்படியே போய்கிட்டே இருக்கு. கவுனியா ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு. இங்கே பாருங்க கருப்பு கவுனியா இங்கே அரிசியில் வந்து கூழ் கண்டி கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. மாசமே வேற லெவலில் இருக்கு. குடிச்சு பார்ப்போம். வேற லெவலில் இருக்கு. எப்படி இருக்கு? வேற லெவல் தண்ணியில் வீட்டில் இருந்தே செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அரிசி அப்பளம் நம்ம அரிசி அப்பளம் தானே புழுங்கல் அரிசியில் வடகம் செஞ்சு அப்படி கொண்டு வந்திருக்காங்க. கூழுக்கு சூப்பராக இருக்கும். அவங்க குடிக்கிறாங்க பாருங்க. ஆமாம் அவங்களுக்கு சுகரு ப்ரெஷர் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சிவப்பு கவுனி தான். அந்த காலத்தில் ராஜா தடை செய்யப்பட்ட. ஆமாம் 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 சொல்லுங்கம்மா. அதனால இந்த அரிசி வந்து அந்த காலத்தில் இப்போ சாப்பிடக்கூடாதுன்னுட்டாங்களாம். சாப்பிட்டா ஜெயிலில் போடுவாங்க. கண்டிப்பாக உண்மைதான். இது வந்து வந்து நம்மளாம் புழுங்கரிசி அந்த மாதிரி மட்டை அரிசி தான் நம்ம அதாவது மக்கள் அந்த குடிமக்கள் சாப்பிடணும். இதெல்லாம் வந்து ராஜாக்கள் ராஜா ராணி சாப்பிட்றது. பாருங்க அந்த அங்கே போகணும் நம்ம அந்த உச்சிக்கு. வாங்க 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 வாங்க. ஹாய் ஹாய் ஹாய். எந்த ஊர் ப்ரோ? வாக்கலையா ப்ரோ? சூப்பர் 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 சூப்பர். நாங்கள் அந்த கிராமம் தான். அப்போ நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்டடா? பழக்கப்பட்டடா. அதான் ஓடி வரியே. ஆமாம் சூப்பர் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? மனோஜ்குமார். என் பேர் சுந்தர். ஓகே. இவர் கணபதி. கணபதி சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. நீங்கள் எந்த ஊர்? நான் ராமநாதபுரம். ராமேஸ்வரம். அங்கேருந்து பார்க்க வந்து இதே இருக்கு வந்தீங்களா? ஆமாம். ஆ இல்லை ப்ரோ, இதான் ஃபஸ்ட் டைம். ஆமாம். நீங்க எத்தனை தடவை வந்திருப்பீங்க? நாங்க வருஷம் வருஷம் வரதானே. அப்படியா? மேல என்ன ப்ரோ இருக்கும்? மேல என்ன ப்ரோ? ஒரே கோயில் மட்டும் தான். கோயில் மட்டும். வாங்க சாப்பாடு சாப்பாடு கொடுப்பாங்க. வெயினா நல்லா சாப்பாடு. அண்ணாண்ணா அண்ணா அந்த டிராக்டர் நிக்க வாடா. எங்கடா வர்ற? நான் வர. எவ்வளவு தூரம் இருக்கு? அதெல்லாம் என்ன ரெண்டு மூணு மலை இறந்து போற? அப்படியா? இனிமேல தான் இருக்கு கையில தேவை. மனோஜே சமமா இருக்குமா இல்ல செங்குத்தா இருக்குமா? இல்ல ஒரு மலை செங்குத்து. இப்படி ஏறும். அப்படியா? இப்படி மலை ஏறி வரும் போதே பாத்துருக்கீங்களா? விரட்டிருக்கா?
எங்க ஊர்ல ஆனா வர்றதான் பெயினே ஈவினிங் ஆனா இருக்கும் அங்கே தான் தண்ணி தண்ணி கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் நம்மளுக்கு தண்ணி கிடைக்குமோ முடியாதவங்களுக்கு மருத்துவ எல்லாமே வச்சுருப்பாங்க. ஓ ஓகே ஓகே. காய்ச்ச மாத்திரை கால் வலிக்கு நிறைய நடக்க முடியாதவங்களுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இவரெல்லாம் தண்ணி இருக்கும் தண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே. இதுக்கு இடையில எங்கேயும் தண்ணி கிடைக்காது. அடுத்த அடிவாரத்துலேயே வந்து அஞ்சு ஆறு பேர் அஞ்சு லிட்டர் கேனு கொடுத்துருக்கேன். ஆமாம் பரவாயில்ல இதெல்லாம் பண்ணுறாங்க. மற்ற எந்த மலையிலையும் இப்படிலாம் ஃப்ரீயாக கொடுக்கல. அந்த ட்ரஸ்ட்ல இருந்து கொடுப்பாங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, கோயிலுக்கு அத நான் வேண்டி இருப்பாங்க. அன்னதானம் குடுக்குறேன் சொல்லிட்டு. சரி. ஒரு டிரை டிரை புடிச்சிட்டு அத சாப்பாடு ஃபுல்லா ஆக்கிட்டு என்ன வாங்குறதா லைன்ல நம்ம கூட்டம் வந்து வாங்குவாங்க. அப்படியே அரைச்சு அரைச்சு. ஓ ஓ சரி ப்ரோ. ப்ரோ இதெல்லாம் என்ன ப்ரோ, யானை மிதிச்சது மாதிரி இருக்கு. யானை எருமை. அப்படியா? எருமை எல்லாம் யானை தான். யானை தான் எல்லாமே. இங்க பாருங்க. ஊரமே கால் தடம். இதெல்லாம் பாருங்க, மாடு தான். காட்டு மாடு. காட்டு மாடோட கால் தடம். யானை காட்டு மாடு. இங்க பாருங்க. குத்தி தள்ளி இருக்கு பாருங்க. எல்லாமே யானை எருமை நொண்ணு தான். அந்த இடத்துலலாம் ரொம்ப இருக்குது பாருங்க. அந்த இடத்துல இங்கே பாருங்க, நல்லா நோண்டி விட்டுருக்கு. சகதியாக இருக்கும், பிறண்டிட்டு போயிருக்கு. இப்போ நம்ம நுழைஞ்சது வந்து தைலக்காடுகள். ஃபுல்லாமே தைல மரம் தான். பெரிய பெரிய மரம். இந்த இடங்கள்லாம் யானை அதிகமாக இருக்கு. ஆனால் ஃபுல்லாக தான் யானை சாணியாக தான் இருக்குது. இந்த யானை சாணி வாடையுமே கும்புன்னு இருக்கு. ஆனால் இவட்டும் நிற்கும். இந்த பாருங்க, ஃபுல்லாக தேய்ச்சிருக்கு பாருங்களேன். தெரியுதா உங்களுக்கு? சகதியை தேய்ச்சிருக்கு பாருங்க, குத்தி தேய்ச்சிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இந்த காட்டுக்குள்ளே ஃபுல்லாமே யானை நிற்குமா? நம்ம அம்மே சொன்னாப்புல நிற்கிறே தெரியாது ப்ரோ. ஆ இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த இடம் பாருங்க. நம்ம விளாட்ற இடம் தான் பாருங்க. நம்ம கேரளா ஃபாரஸ்ட் கேம்ப் வந்தாச்சு. இங்கே பாருங்க, மெடிக்கல் கேம்ப் அது. மங்களாதேவி கோவில் சித்ரா பௌர்ணமி திருவிழா. ஏதாவது பிரச்சனைனா இங்கே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் பாருங்க. இந்த இடத்துல என்னை வந்து செக் பண்ணாங்க. நம்ம அம்மாவெல்லாம் செக் பண்ணுறாங்க பாருங்க. அந்த பிளாஸ்டிக்கில் டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க, அதை எடுக்கிறாங்க பாருங்க. தெரியுதா? அம்மாட்ட வந்து அந்த கவுனி அரிசிலாம் கொண்டு வந்துருந்தாங்க பிளாஸ்டிக்கில். இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் எடுத்துட்டாங்க பாருங்கள். இங்கே வந்து பிளாஸ்டிக்கு மற்ற ஏதாவது நார்கோட்டிக் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அம்மா வந்து, ஆமாம் அப்பளம்லாம் சொல்ல மறந்துட்டேனே. அம்மா வந்து அப்பளம்லாம் கொண்டு வந்துருந்தாங்க பிளாஸ்டிக்கில், சொல்ல மறந்துட்டேனே பாவமே. இந்த இடத்துல வாட்டர் கேன் கொண்டு வந்தால் பிடிச்சிங்க, இந்த இடத்துல சேர்த்து வச்சுறாங்க. இந்த இடத்துல தண்ணி இருக்குது. ப்ரோ பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஃபில்டர் வாட்டர் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இவங்க அந்த ஃபாரஸ்ட் போலீஸோட வண்டி இருக்குது. அவங்களோட அவங்க யூஸ் பண்ணுற பாதையை பாருங்கள். தெரியுதா? இது வந்து அவங்க யூஸ் பண்ணுற பாதை. இது வந்து ஃபாரஸ்ட் போலீஸோட கேம்ப் ஆஃபீஸு. இப்படியே வராங்க நம்ம மக்கள், இப்படியே வராங்க. இந்த இடத்துல பிளாஸ்டிக் செக் பண்ணிவிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே இப்படியே நடந்து இப்படியே போயிட வேண்டியதான். இந்த மலை ஏறிட்டு இறங்கிட்டு உங்களுக்கு அங்கே திட்டுறாங்க பாருங்கள். இந்தா போகிறாங்க பாருங்கள், இந்தா போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நம்ம மக்கள். தெரியுதா உங்களுக்கு? இது சின்ன மலை தான். இதை ஏறிட்டு இறங்கினா ஒரே இறக்கம் அப்புறம் ஏற்றம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களை பாருங்கள், நாங்கள் ரெண்டாவது மலை மேட்டில் நிற்கிறோம். எனக்கு பின்னாடி பாருங்கள், ஒரே மேக கூட்டம் தான். கண்ணு கட்டுறதோலாம் வர இந்த மலை முகடு தெரியுது. மலை முகடெல்லாம் மறைச்சிட்டு பாருங்கள், மேகம் தவழ்ந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது இந்த ஸ்பாட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டாவது மலை உச்சியில் இருக்கோம் பாருங்கள். இது ஒரு மலை முகடு.
இப்போ நம்ம இப்படியே போகணும், இந்தா இருக்குது பாருங்கள், இந்த வெளியில் போகணும். அங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் மக்கள், தெரியுதா இங்கே நடக்கிறாங்க பாருங்கள். இப்படியே போய் இந்த மலையிலேயே போகணும், அங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இங்கே நான் கை காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மலை மூட்டில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போனால் அந்த இடத்துல கண்ணகி கோயில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இது ஃபுல்லாமே சமதளம், அதுக்கப்புறம் ஒரு ஏத்தம், அதுக்கப்புறம் மலை மூட்டிலேயே போனால் இந்த இடத்துல வந்துடும். சூப்பராக இருக்குது இந்த இடம், வேறு லெவலில் இருக்குது மக்களே. நீங்கள் வந்தால் தெரியும் இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப மக்கள் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாமே வந்து தைல மரம் காடுகள் தான். நான் வெள்ளையங்கிரி, சதுரகிரி அப்படி இப்படி ஏகப்பட்ட மலைகள் போயிருக்கோம், எல்லாமே நாங்கள் வந்து உச்சி வெயிலில் போகிறனால மேகத்தை பார்க்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல பாருங்கள் மேகமூட்டம், 8 மணி பாருங்கள், மணி பாருங்கள், 8 மணி ஆகுது, 8:05, வேறு லெவலில் இருக்குது. இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து வந்துருந்தால் நம்ம இதை பார்த்துருக்க முடியாது. நாங்கள் நிற்கிற இந்த இடத்துல யானைகள் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே சாணி தான், இந்த மேடு ஃபுல்லாமே ஒரே சாணியாக தான் இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவர் தெரியுதா, இந்த தெரியுது பாருங்கள் டவரு, இந்த இடத்துல தான் கோவில் இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம இப்படியே போயிட்டு இப்படியே இறங்கி இப்படியே ஏறப்போகிறோம். இந்த ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், இப்படியே ஏறி இப்படியே போகிறோம். வந்து யானைகளை வந்து நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து வெடி போட்டு வரட்டி விட்டுருக்காங்க. இந்த இடத்துலலாம் ஏகப்பட்ட மாட்டுச்சாணி, அப்புறம் வந்து யானை சாணி, இன்னும் டிஃப்ரெண்ட்டான சில அனிமலோட அந்த கழிவுகள்லாம் பார்க்க முடிஞ்சு. இங்கே உச்சியில் ஏறு வானத்தை முட்டிக்கிட்டு இதை காட்டியுமா, இதை தாண்டி போகணுமா? ஓ, கிட்டத்தட்ட அந்த மலையோட உச்சிக்கு வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் 2 மலை இருக்கான். இப்படி ஏறி அங்கே போகிறாங்க பாருங்க, அந்த உச்சிக்கு போகணும். அது அவங்களுக்கு அங்கே ஜீப்பு தெரியுதா, இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ஜீப்பு தான். அடுத்து இந்த மலையில் ஏறணும். இது ஃபுல்லாக பயங்கர ஒரு ஸ்லோப்பு. இந்த இடத்துல பாருங்கள் யானைசாணி இருக்குது பாருங்களேன், யானைசாணி இவ்வளோ பெரிய ஒரு பாறையோட ஸ்லோப்பில் போட்டிருக்கு பாருங்க, நம்மளாலே நிற்க முடியல. யானை அவ்வளோ பெரிய யானை வந்து இந்த சரிவில் எப்படி நின்றுச்சுன்னு தெரில. கேள்விப்பட்டிருக்கேன் யானை வந்து எவ்வளோ செங்குத்தான ஒரு சரிவாக இருந்தாலும் ஏறும், மனுஷனால் ஏற முடியாத சரிவில் கூட ஏறும் அப்படின்னு. ஆனால் இப்போ தான் பார்க்குறேன், இங்கே பாருங்க சாணி இங்கேயே கிடக்கு. ஆமாம், அறுக்க முடிஞ்சிருக்கேன் பாருங்க. இங்கே பாருங்க மக்களே, சரியான எத்தமாக இருக்கும் போல இருக்க. அம்மா அட்டி, என்னையா இது, வெள்ளையங்கிரியோட மோசமாக இருக்கும் போல இருக்கே. இங்கே பாருங்கள் பாருங்க, இங்கே ஏறிக்கிட்டு இருக்காங்கண்ணா, இங்கே இருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கே. இங்கே தெரியுதா உங்களுக்கு கேரளா ஜீப்லாம் அந்த போய்கிட்டு இருக்கிறது, மக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அது 18 கிலோமீட்டரா, ரொம்ப மக்கள் நடந்தும் வராங்க. ஜீப்பு பாருங்கள் அப்படியே போகுது. இது பாருங்கள், இது பார்த்தா எனக்கு அப்படியே வாயடைச்சு நிற்கிறேன்னா. எங்கே ஏறிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் மாட்டி, வேறு லெவல். நம்ம அந்த முன்னாடி பார்க்குற மலை ஏறி முடித்தா கண்ணகி கோவில் தான். இந்த மலையெல்லாம் பாருங்கள், காட்டுத்தீயில் அப்படியே புல்லாம் எரிஞ்சிருக்கு, நல்லா தெரியும் பாருங்கள், கருப்பாக இருக்குது பாருங்கள். அந்த லாஸ்ட்டில் இருந்து இது வர காட்டுத்தீயால் எரிஞ்சிருக்கு, ஃபுல்லாக சாம்பலாக தான் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கஷ்டந்தான். இந்த மலை எப்படி இருக்குண்ணா, ஒரே புழுதி மண்ணாக இருக்கு, அதனால் காலை வச்சா அப்படியே வழுக்குது, ஒரு குடிமானமே இல்லை ஏறுறது. பார்த்து 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 வழுக்குது பயங்கரமாக மண். எவ்வளோ ஆழத்தில் வந்து வரணும் தெரியுதா உங்களுக்கு பாருங்க. அங்கேருந்து ஜீப்பு வரிசை, அந்த டவர் இருக்கு பாருங்க, அதான் கோயில். அங்கேருந்து ஜீப்பு வரிசையை பாருங்க, இப்படியே வருது.
இங்கே இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. கீழே அடிவாரத்தில் இருந்து எவ்வளோ ஜீப்பு பாருங்க, கண்ணு கட்டுற தொலை வர ஜீப்பு தான். ஜீப்பில் போனால் கண்டிப்பாக டிராஃபிக் ஆகும்னு நினைக்கிறேன். கீழே இறங்கும் போது நம்ம கீழே இறங்கும் போது ஜீப்பில் இறங்க போகிறோமா இல்லை வந்து திரும்பி நடந்து வந்த வழியிலே போக போகிறோமான்னு தெரில. ஜீப் ரோடு வந்து குமுளியில் இருந்து கண்ணகி கோயில் வர சூப்பராக ஜீப் போகிற மாதிரி ஆஃப் ரோடு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு சைடில் அதெல்லாம் இல்லவே இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு தான் மலையேறி வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு சைட்லேயும் ரோடு போடுறதுக்கு ஏதோ நிதி ஒதுக்கியிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இது வந்து ஒரு அடர்த்தியான ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. பெரியார் டைகர் ரிசர்வில் இருக்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அலோடு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். லயனாக அங்கேருந்து வந்து அப்படியே லயனாக போய்கிட்டு இருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து கொழுக்குமலை நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா கொழுக்குமலை வீடியோ பாருங்கள். நம்ம வந்து ஜீப்பில் போயிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hours ஜீப்பில் போயிருப்போம். கீழே இருந்து சூரிய நெல்லியில் இருந்து சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், இந்த வழியில் வந்து இந்த வராங்க பாருங்கள். இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த வழியில் போகிறாங்க. கேரளா மக்கள் பாருங்கள் இந்த வழியில் இப்படியே வராங்க. ரெண்டும் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. அங்கே பாருங்கள் க்யூ நிற்கிது, பயங்கரமான கூட்டமாக இருக்குது. கிட்ட தான் போய் தான் பார்க்கணும் எவ்வளோ கூட்டமாக இருக்கணும். அந்த டவர் இருக்குது பாருங்கள், அந்த டவர் இருக்கிற இடம் தான் கோவில். பக்கத்தில் நெருங்கியாச்சு. ஏசியில் அடிக்கிற மாதிரி அடிக்குது. மணி வந்து 9:00 சூரியன் வந்து பாருங்கள் தலைக்கு மேலே நிற்கிது. ஆனால் ஒரு துளி வெயில் தெரியலை. ஏசி காற்று மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. 4300 feet உயரத்தில் இருக்கோம். இங்கே இருந்து காற்று அடிக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள் இந்த இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு வசதிகள் இருக்குது பாருங்கள். எல்லோரும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ புகையோடு வருது பாருங்க. திரும்பி டிராஃபிக் ஆயிடுச்சு பாருங்க. வருஷம் வந்துக்கிட்டு சொல்லியிருப்பேன் காட்டு தீ எரிஞ்சிருக்கு அப்படின்னு. அதோட பார்த்தா ஃபாரஸ்ட் போலீஸ் தான் எரிஞ்சிருக்காங்க. ஆனை புலிலாம் வரக்கூடாது. ஆமாம் மரம் வராது. இங்கே பாருங்க எவ்வளோ எவ்வளோ ஜீப் இருக்குன்னு பாருங்க. ஜீப்பு பாருங்க எல்லாமே. இந்த ஜீப் எல்லாமே எங்கேயா போகுது? குமுளிக்கு தானே போகுது. எவ்வளோ டிக்கெட்டு? 150. ஓ, வர்றதுக்கு 250, போகிறதுக்கு 150? சரி சரி சரி. செலவு வச்சுட்டாங்களா? செலவு இல்லை, ஏதோ மஞ்சள் சந்தனத்தில் செலவு இருக்கா? கணை சிலையா? அது ஏதோ களவாண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்களே, இப்போ புதுசாக வச்சுருக்காங்க. கூட்டத்தை பாருங்க எவ்வளவு கூட்டம். சரியான தூசி. இந்த ஜீப் இறங்கும் போது இந்த புழுதியெல்லாம் கிளப்பி விட்டு இருக்குதா? இந்த வச்சுட்ட வரதான் நம்ம 1வது மலையில இருந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டு வரேன். இங்க பாருங்க கூட்டத்தை, சரிதா கூட்டம். இடத்துல சாமியோட அந்த கண்ணையோட ஃபோட்டோ கொடுக்குறாங்க எல்லாருக்கும். வாங்கம்மா வாங்கிக்கிறோமா. தேங்க்யூ சார். பாருங்க கண்ணையோட ஃபோட்டோ. தேனி மாவட்ட காவல்துறை தான் கொடுக்குறாங்க. இதை சூப்பராக இருக்கு. அங்கே தெளிவாக பார்க்க முடியுமான்னு தெரில, ஆனால் வந்து இந்த ஃபோட்டோவில் தெளிவாக பார்த்தாச்சு. கூட்டத்தை பார்த்தீங்கல்ல, மெடிக்கல் கேம்ப்பு, தண்ணி, பிரசாதம் எல்லாம் கொடுக்குறாங்க. கேரளா போலீஸும் இருக்காங்க, தமிழ்நாடு போலீஸும் இருக்காங்க, மெடிக்கல் டீமும் இருக்குது, ஃபாரஸ்ட் டீம் இருக்குது, போலீஸ் டீமும் இருக்குது, எல்லாமே 2 states இருக்காங்க. எங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய க்யூ இருக்குது. என்னைக்கு பார்க்க போகிறோம்னு தெரில. செம்ம தெரியுது பாருங்க.
வேறு ஒன்றும் இல்லை, முல்லை பெரியார் டேம் தான். இங்கே தேக்கடிக்கு போனீங்கன்னா இங்கே போட்டிங் உங்களை இதுக்குள்ளே தான் கொட்டி வருவாங்க. நான் போயிருக்கேன் ரொம்ப இடத்துல, அந்த வெள்ளை வெள்ளையாக தெரியுது பாருங்கள், அதெல்லாம் மண் ஃபுல்லாக வத்திருச்சு தண்ணி. நான் நினச்சேன் மேட்டூர் டேமு பவானி சாகர் தான் வத்துன்னு பார்த்தா இதுவும் வத்திக்கிட்டு தான் இருக்குது. என்ன பண்ண போகிறோம், சாப்பிட்டுட்டு தெம்பா நின்று சாமி பார்க்க போகிறோம். ஏன்னா பசி தாங்க முடில. மாங்காய் தொக்கு தக்காளி சாதம், தக்காளி சாதத்தை எடுத்துகிட்டு மாங்காய் டிப்பில் ஒரு அமுக்கு அமுக்கிட்டு வேறு லெவலில் இருக்கு. சூப்பராக அதான் நடந்து வந்த களைப்புக்கு இப்போ எதை கொடுத்தாலும் சாப்பிடலாம். இது சூப்பராக இருக்கு, தேவாமிரதமாக இருக்கு நமக்கு. மக்களை எனக்கு பின்னாடி பாருங்கள், அந்த இடத்துல ரெண்டு ட்ரக்கு நிறையா சாப்பாடு தீர தீர அவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழாளுக்க எங்கேருந்து இங்கேயே சமைப்பாங்களா இல்லை கீழேருந்து கொண்டு வருவாங்களான்னு தெரில, அவ்வளோ கூட்டம் இருக்குதா. இதுதான் கோவில் பாருங்கள், கட்டடம்லாம் அந்த இடிஞ்ச நிலையில் இருக்குது பாருங்கள். இந்த கல்லைத்தான் வந்து இமயமலையில் வந்து கல்லெடுத்து அந்த தோத்தை அந்த மன்னரோட தலையில் வச்சு கங்கையில் நினச்சி கொண்டு வந்தது பாருங்கள். எவ்வளோ பெரிய கல், அம்பிட்டுமே கிரானைட் கல் எல்லாமே. அதில் நின்றுக்கிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே நிற்கிறோம். செம்ம கூட்டமாக இருக்குது, வெயில் வேறு பட்டை கிளப்பிக்கிட்டு இருக்கோம். உலகார வீடு, ஒரு அரை மணி நேரம் ஆயிடும் சாமியை பார்க்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் பாருங்க. இதான் கண்ணகி கோயிலோட கோபுரம், எல்லாமே இடிஞ்சிருக்கு, சுற்றுச்சுவர் இடிஞ்சிருக்கு, எல்லாம் இடிஞ்சிருக்கு. சுத்தி தான் போகணும் போல இருக்கு, சுற்றுச்சுவர் இடிஞ்சிருக்கு, கோபுரத்தை காண எல்லாமே இடிபாடுகளோட தான் இருக்கு. இங்கே பார்க்குறது வந்து இமயமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கல் பார்த்தீங்களா, எவ்வளோ அற்புதமாக 2000 வருஷம் ஆனாலும் அப்படியே கம்பீரமாக இருக்குது. ஏன்னா அங்கங்கே இடிஞ்சிருக்கு. இங்கே வந்து ஒரு விநாயகர் இருக்கார், பிரசாதம் கொடுக்குறாங்க விநாயகர், விநாயகர் சன்னதியில். கேரளா அவங்க கும்பிடுற கண்ணையா, தமிழ்நாட்டுக்காரவங்க கும்பிடுற கண்ணையா அங்கே இருக்கான், அங்கே போகணும். முல்லைப்பெரியார் விஷயம் வந்துச்சுல்ல, முல்லைப்பெரியார் விஷயம் வந்தப்போ இடுக்கில இருக்க ஜனங்க வந்து எங்களை தமிழ்நாட்டுக்காரங்களாக்குங்க, எந்த சலுகையும் எங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அப்பத்துல இருந்தேவும் இடுக்கி மாவட்டம் வந்து முழுவதும் தமிழ்காரங்க தான் கூடுதல், அதனால தமிழ்காரவங்க தமிழ் சிஸ்டம் வந்து தமிழ்நாடோட சேர்ந்தா நல்லா இருக்கும். முல்லைப்பெரியார் முல்லைப்பெரியாரை பற்றி சொன்னோம்னா நிறைய பேருக்கு கம்பம் தேனி மாவட்டம் ஃபுல்லாமே அந்த முல்லைப்பெரியாரை நம்பி தான் இங்கே இருக்கு. அப்படி இல்லைண்டா அந்த தண்ணி இல்லைண்டா எங்களுக்கு நாங்களால ஜீவிக்க முடியாது. ஒரு மாவட்டம் அயிருக்கு போய் ஏன் நான் செலிபிரிட்டி ஆகிட்டிருக்கேன், செலிபிரிட்டி ஆகிட்டிருக்கேன் முதல் முதல் போறதுனால எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. குழந்தைங்களை கூப்பிட்டு வர முடியல, பெரியவங்களுக்கு வர முடியல, எல்லாருக்கும் நல்ல முறைக்கு சாமியும் கும்பிடலாம் போகவும் செய்யலாம், எல்லாருக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த இடிச்சு தள்ளனாலும் யாரு விழுந்து ஆரம்பிச்சாலும் தெரியாது, அது மட்டும் இங்க கரெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் செம்மையா ஜாலியா இருந்தாரு, அது ஃபேமிலியா வந்தா ரொம்ப ஜாலியா. கேரளா கண்ணையை கும்பிட்டாச்சு, மஞ்சள் கொடுத்தாங்க பிரசாதம், பின்னாடி இருக்கு பாருங்க, அங்கே தான் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஒன்றும் ஒரு 5 செகண்டை தான் நின்று கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு, கும்பிட்டாச்சு. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சன்னதி மாதிரி இருக்குது, இதை சுற்றி போய்கிட்டு இருக்கோம் பார்ப்போம். மக்கள் இந்த இடத்துல சிவன் இருக்கு, நம்ம ஐயாவும் இங்கே இருக்கார் ஈசன், கும்பிட்டாச்சு. அதானே சிவன் கோவில், பிள்ளையார் கோவில், துர்க்கை எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. சிவன் கோவிலை பார்த்தாச்சு, உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓம் நமச்சிவா. பாருங்க இந்த இடத்துல வந்து கேரளாவோட கண்ணகி இருக்காங்க,
அந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டோட கண்ணை இருக்காங்க. இவங்களை பார்த்தாச்சு, அப்படியே நம்ம சிவபெருமானையும் கும்பிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம நேராக தமிழ்நாட்டோட கண்ணையை பார்க்க போகிறோம். செம்ம கூட்டமாக இருக்குது பாருங்க, பாருங்க ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. பாருங்கள் இங்கே தான் வந்து அந்த தமிழ்நாட்டு கண்ணை இருக்குது. பார்த்தாச்சு பாருங்க, அங்கேயாவது கோபுரம் நல்லா இருக்குது, நல்லா நல்ல மேலே இருக்குது. இங்கே பாருங்களேன், கோபுரத்தை கூட காணா, வெறும் செங்கல் தான் இருக்குது. பாருங்கள் அது யாழி மாதிரி இருக்குது, யாழி தான். இந்த ஒரு பில்டிங் இருக்குது, இதுவும் ஃபுல்லாக இடைஞ்சிருக்கு. பாருங்கள் இந்த அமைப்பு பாருங்கள், நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. மயில் தான், ரெண்டு மயில் வந்து கழுத்தை சுற்றி கட்டிக்கிது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. பாருங்கள் சிங்கயாளி, இது ஒரு சிங்கயாளி, சூப்பராக இருக்குது இந்த அமைப்பு. இங்கே பாருங்கள் ரெண்டு அண்ணம் சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இது இது ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இந்த இடம் பாருங்கள். ஒரு அற்புதமான கல்வெட்டு, இதில் தான் வந்து நம்ம செங்குட்டுவனோட பேர் பொறிச்சிருக்கு. சரி பாருங்க, தமிழ்நாட்டு சிவன் கோவில், அங்கே வந்து ஒரு கல்வெட்டு இருந்தா இருக்கு பாருங்களேன். ஆனால் ஒன்றுமே தெரியலை, எதுவுமே படிக்க முடியாது, சூப்பராக இருக்கு பாருங்க. அந்த இதுதான் சிவன் கோவில், தமிழ்நாட்டு சிவன் கோவில், சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்க, கும்பிட்டு வந்தாச்சு, ஆனால் ஒரு செகண்டு தான் நிற்க முடியுது அந்த இடத்துல. நம்ம அங்கே ஒரு சிவன் பார்த்தோம், கேரளா சிவன், எல்லாமே ரெண்டு ரெண்டு இருக்குது நண்பர்களே. பாருங்க இதான் வந்து கோபுரமாக இருந்திருக்கணும். பாருங்க இது எல்லாமே எல்லாமே கிரானைட் கல், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்க வேண்டியது இப்படி இருக்குது, ரொம்ப சங்கட்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய கோபுரமாக இருக்க வேண்டியது. சிவன் கோவிலோட கோபுரம் பாருங்களேன், ஃபுல்லாக சதலம் அடைஞ்சிருக்கு. ஒரு கோபுர அமைப்பு ஒரு வழியாக நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ணை கோவில் வந்தாச்சு. வந்து ரெண்டு மாநிலத்தோட கண்ணையும் பார்த்தாச்சு, ரெண்டு மாநிலத்தோட சிவனையும் பார்த்தாச்சு. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எவ்வளோ கூட்டம், மணி வந்து இப்போ வந்து 1:30 ஆகுது. வெயில் பாருங்கள், போட்டு பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. கூட்டத்தை பாருங்கள், மக்கள் கூட்டத்தை. எனக்கு தெரிஞ்சு இந்த பாருங்கள், இந்த கண்ணை கோயில் ஃபுல்லாமே 2000 வருஷம் பழமையான நம்ம சேரன் செங்குட்டுவன் மன்னர் கட்டினது. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து நல்ல நிலமாக இருக்க வேண்டிய போகுது. கண்டிப்பாக வந்து ரெண்டு அரசுகளும் கூடி பேசி இதை வந்து அப்போ எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கண்டிப்பாக கட்டணும். அது நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த கோவில் சூப்பரான நிலைமையில வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். பாருங்க 2000 வருஷம் பழமையான இமயமலையிலேருந்து எடுக்கப்பட்ட கிரானைட்டில் கட்டினது, கங்கை நீரை கொண்டு கட்டியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. மக்களே பாருங்கள், இப்போ வந்து நம்ம கண்ணை கோவிலேருந்து குமிழிக்கு ஜீப்பில் இறங்கிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் டேஞ்சரஸான பயணம்தான், இடம் இல்லை அதனால் தொங்கிக்கிட்டு இருக்கோம். 150 ரூபா ஒரு ஆளுக்கு, நேரம் குமிழிக்கு போயிடுவோம். நண்பர்களே என்னோடய முகத்தை பார்த்தீங்களா, நாங்கள் வந்து ஜீப்பில் வந்து கீழே இறங்கின லட்சணத்தை பாருங்கள். கால் நெஞ்சு கை நெஞ்சு ரெண்டுக்கிட்டே வந்தோம்ல, செத்து சொன்னாம பயாச்சு, நொந்து நூடுல்ஸ் ஆயாச்சு, அப்படியே தடலாம் அப்படியே கடுக்குது. என் முகத்தை பார்த்தாலும் தெரியும், பிதாமகனில் வர்ற விக்ரம் மாதிரி மோம்புலாம் தூசி மண்ணுமா. குமிழி பஸ் ஸ்டாண்டுக்கு போய்கிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு வீடியோவை சந்திப்போம். ரொம்ப டயர்டாக இருக்குது.